Hi guys, welcome back to my channel. So in the video, you will see thumbnail paathale therinjirpeenga enoda under eyes vandu 5 days la neriya changes vandu vandirukku. So adha pathi dhaan nama innikku paaka porom enna product na use panna abindrathai na ungalukku kaamikka pora indha video la. So andha product enna abindrathu kaamikkaradhukku munadi na enna enna la pannirken abindrathu ungalukku na solra chinna da short ah seekrama mudinjirum neenga kavala padavenna. So basically pathina enakku vandu or under eyes vandu summa varala. So enakku vandu genetic ah irundhathu adhe samayam na vandu glass podrangaati you can see like indha maadhiri or half moon shape nu nichikalam so andha maathiri enakku vandu eppome irukum so adhu suthi kalvalaiyal eppome irukum so ippovum pathina ungalku vandu adhu light ah vandu theriyudhu so munnadi pathina enakku vandu indha edam vandu romba dark ah vandu theriyarumichidhu so indha deep inner corners la konjam black ah irukum so adukapram na indha product vandu use pandrathukku munnadi na vandu try pannada products e kediyadhu na vandu enna small budget nundu konjam periya budget varaiku use pannirken but enakku andha alavuku result therla 2-3 days kuda enakku vandu யூஸ் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக நான் யூஸ் பண்ணல பட் நான் இது வந்து எனக்கு அண்டர்ஐஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியாது ஸோ யூஸ் பண்ண வந்து என் ஸ்கின் வந்து என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துட்ருக்கேன் பட் நான் வந்து என் அண்டர்ஐஸ் நோட் பண்ணுறதுக்கு வந்து சுத்தமாக மறந்துட்டேன் கொஞ்சம் எனக்கு வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியுது பட் என்ன சேஞ்சஸ் தெரியுதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அண்ட் நான் பார்க்க ஸ்கின் வந்து அப்படியே வந்து ஃப்ளாட் ஆக ஆரம்பிக்கிறது ஸோ பேசிக்காக இந்த போர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது அண்ட் இந்த ஸ்கின் அப்படியே வந்து ஃப்ளாட் ஆகி அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்கின் வந்து கொஞ்சம் ரேடியண்டாக ஆரம்பிச்சதை நான் நோட்டீஸ் பண்ணேன் ஸோ அந்த 4th டே தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் ஓகே என்னோடய அண்டர் ஐஸ் வந்து எல்லோ கலராக மாற ஆரம்பிச்சு தட் இஸ் மை ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிச்சதுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன் லோட்டஸ் ஹர்பல்ஸோடைய ஃபேஷியல் ஆயில் இது வந்து பக்கச்சுவல் ஆயில்னு சொல்லுவாங்க ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா இது வந்து பிளான்ட் ரெட்டினால் ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரியாது வாட் இஸ் ரெட்டினால் நிறையா வந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ண ப்ராடக்ட் தான் வந்து இந்த பக்கச்சுவல் ஆயில் ஸோ இந்த ரெட்டினால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியும் இது வந்து நல்லா ஒர்க் ஆகும் மெயின்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்டி ஏஜிங்க்கெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் அண்ட் உங்களோட ரிங்கிள்ஸ் அப்படி கண்ணை சுற்றின ஏரியாஸ் எல்லாமே ஒர்க் ஆகும் பட் நான் யூஸ் பண்ணுறது பிளான்ட் டெரிவேட்டட் ரெட்டினால் அதாவது பக்கச்சுவல் ஆயில் இந்த பக்கச்சுவல் ஆயில் வந்து பிளான்ட்டால் டெரிவேட் ஆனங்காட்டிக்கு நீங்கள் வந்து ஸ்லோவாக தான் அந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் பட் நோ நான் வந்து நினச்சது தப்பு ஸோ 5 டேஸில் எனக்கு ரிசல்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக எனக்கு கிடச்சிது நான் வந்து ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் தட் அண்ட் இந்த ஆயில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த குறையும் சொல்ல முடியாது ஈவன் நீங்கள் வந்து ஆயில் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கூட இதை யூஸ் பண்ணலாம் யூ கேன் சி ஹவு லிக்விடி திஸ் இஸ் ஸோ இது வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் அண்ட் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஸ்கின் மேலே வந்து அப்சார்ப் ஆகிடும் ஒரு 2 hours வந்து கொஞ்சம் க்ரீஸியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பட் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வந்து அது கம்ப்ளீட்டாக அப்சார்ப் ஆகி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு ஸோ பார்த்து பட் ஆயில் நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் போடவும் தேவை கிடையாது நைட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இந்த பக்கச்சுவல் ஆயில் நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா ஏஎம் அண்ட் பிஎம் அதாவது காலையில் முகத்தை கழுவிட்டு நான் இந்த ஆயில் நான் பயன்படுத்தினேன் அண்ட் நைட் வந்து இதே மாதிரி ஃபேஸ் வந்து கழுவிட்டு நான் இந்த ஆயில் நான் பயன்படுத்தினேன் ஸோ இதுதான் வந்து நான் ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணேன் பட் சம்டைம்ஸ் நான் நைட் ஸ்கிப் பண்ணிட்டு காலையில் மட்டும் கரெக்டாக நான் அப்ளை பண்ணிட்டேன் ரெட்டினாலோட ஆல்டர்னேட் நீங்கள் நார்மல் ரெட்டினால் வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது இஃப் யூ ஆர் ப்ரெக்னென்ட் பட் இந்த ஆயில் அப்படி கிடையாது அண்ட் இட்ஸ் வெரி குட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஹர்பல்ஸோட யூடியூப் சேனல் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கீழே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா யூ வில் கெட் அ 10% ஆஃபர் டூ அண்ட் திஸ் இஸ் நாட் பெய்ட் கொலாபரேஷன் ஆர் சம்திங் திஸ் இஸ் ஜஸ்ட் மை எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிற விஷயங்கள் தான் இதெல்லாமே அண்ட் ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் ஹோப் யூ கைஸ் வில் ட்ரை திஸ் டூ நான் சீ கைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் Take a bite.